இந்த அளவுக்கு ஒரு அழகான காம்பினேஷன் அப்படிங்கும் போது அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் போத்தாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்க போது சாரை விட வந்து ஒரு முக்கியமாக யாரையுமே வந்து அந்த இடத்துல போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு யங் ஆக்டர் வந்து ஒரு 10 வருஷம் கூடுதலாக ஒரு 20 வருஷம் கூடுதலாக ஒரு ஓல்டர் கெட்டப் போட்டு போடலாம். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டராக அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாருங்கிற அந்த ஒரு வேரியேஷன் வந்து ட்ரெய்லரில் பார்த்தவொடனே நிஜமாவே நாங்கள்லாம் வந்து வாய்ப்பொழுந்தான் பார்த்தோம். இவரால் மட்டும்தான்ப்பா இது முடியும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரே பஞ்சு தான். அத்தனை பேரையும் அடித்தா நம்ம வந்து கண்டிப்பாக இவரால் மட்டும்தான் ஏற்றுக்க முடியும், வேற யார் அடித்தாலும் அது வந்து கன்வின்சிங்காகவே இருக்காது. ஸோ அவர் இறங்கி இந்த படத்தில் வந்து கபடி ஆடியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக அவரோட நடிப்பை எப்பவுமே நம்ம வந்து அதுக்கு நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. பட் அது யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா அந்த கேரக்டர் தாண்டி நான் போகவே மாட்டேமா அப்படிங்கிறது நேற்று ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாரு சார். 360 இங்கே வெளில சுற்றிட்டு இருந்தது சார், இப்படி ஒரு மீசை மட்டும் முறுக்கி விடுங்க சார் அப்படின்னு. அந்த கேரக்டர் அப்படி பண்ணாதுமா, நான் இன்னும் அந்த படத்துலேருந்து வெளில வரல அப்படின்ட்டார். அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மனுஷன் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ராஜ்கிரண் சார் மட்டும்தான். அண்ட் சார் ஏற்கனவே சொன்னார் அவங்களோட செல்லக்குட்டின்னு, இதை நான் ரொம்ப நேரமாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன், நிஜமாவே என்னோட கியூட்டி பாய் அவர் தான். ராஜ்கிரண் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.